உடையதன் உரு உமை குலமிகு கரியது வடிகோடு தனதடி வழிபடும் அவரிடர் கடிகன பதிவர அருளினல் மிக கொடை வடிவினற்பயில் வழி வளமுற இறையே வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கு அரகரோகரா. புதுயுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியார் ஜோதிஷ கலாரத்னா மகேஷையர். சரி, இன்றைய தினத்துக்கு உண்டான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யோக நித்திரை, அதாவது இறைவனில் யோக நித்திரை கொண்ட இறைவன் யார், இதை கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. நாளைக்கு இதற்கு உண்டான பதில்களை பார்க்க போகிறோம். இன்றைக்கு உண்டான நாள் எப்படி இருக்குங்கிறத பஞ்சாங்க குறிப்புகளில் பார்க்க போகிறோங்க. 16/3/2021 சார்வரி வருஷம், பங்குனி மாதம், 3ஆம் திருநாள், செவ்வாய்க்கிழமை. இன்றைய நட்சத்திரம் இன்று முழுவதும் அஸ்வினி. இன்றைய திதி திருத்தியை, மாலை 8:57 வரை. பின்பு சதுர்த்தி, சந்திராஷ்டம நட்சத்திரம். உத்திரம் நல்ல நேரம், காலை 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் மதியம் 3:00 முதல் 4:30 வரை. யமகண்டம் காலை 9:00 முதல் 10:30 வரை. இன்றைக்கி அஸ்வினி நட்சத்திரம் கேது பகவானுடைய நட்சத்திரம், விசேஷகரமான நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் வந்து நிறைய நல்ல விஷயத்துக்காக உதவும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் மருத்துவம் செய்கிறதுக்கு, இந்த மருந்தை பக்குவப்படுத்துறதுக்கு, சித்த மருத்துவங்கள் இந்த நட்சத்திரத்துக்கு ரொம்ப விசேஷகரமாக கொண்டாடப்படுவது உண்டு. அப்போது இந்த நட்சத்திரம் மருத்துவ குணமுடைய நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. அவை ஏற்பட்ட அற்புதமான நட்சத்திரம் இந்த அஸ்வினி நட்சத்திரம்ங்கிற நட்சத்திரம். நட்சத்திரங்களில் 27 நட்சத்திரங்களில் முதல் நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய நட்சத்திரம் இந்த அஸ்வினி நட்சத்திரம். ஆக இன்றைய தினத்தில் அந்த நட்சத்திரத்தை கொண்டு, இன்றைக்கி நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புது யுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு 12 ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலன்களை பார்க்க போகிறோம். மேஷராசி அன்பர்களே, இன்றைக்கி நிறையா விஷயங்கள் அனுகூல்யம் தரும். சில நேரங்களில் சில யோசனைகள் நிறையா இருக்கும். இது பண்ணலாமா வேண்டாமா, அதாக்குமா இதாக்குமாங்கிற யோசனை அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கும். பரணி நட்சத்திரத்திற்குள்ளாருக்கு அனுகூல்யமும், கிருத்திக நட்சத்திரத்திற்கு வேலையை பற்றிய சிந்தனை, தொழிலை பற்றிய சிந்தனைகள் நிறையா இருக்கும். மதிப்பு கொடுத்தா வாட்டை பேசணும், மதிப்பு கூட பேசவே படாதுப்பா அப்படிங்கிற ஒரு யோசனை. இறைவனுடைய அனுகிரகத்தில் நிறைய சம்பாதிக்க முடியும். நிறைய விஷயங்கள் நோக்கி உங்களுடைய எண்ணங்கள் வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கி நிறையா நல்ல காரியத்தை நோக்கி உங்களோடது அன்னதானம், தானம் போன்ற விஷயத்தை எடுத்து பண்ணுவீங்க. விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். புதிய நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள், வியாபார விஷயங்கள், இன்றைக்கி மீட்டிங் அட்டன் பண்ணுறது, ஒரு புதிய வியாபாரம் பண்ணுறது, பற்றி பேசுவீங்க, உங்களுக்கு சாதகமாகவும் அது நடக்கும். எனக்கு இந்த வேலை தெரியாது, இதை செய்யலாமா வேண்டாமா, செய்யவே வேண்டாம், ஃபஸ்ட்டு அதை பற்றி முழுசாக ஸ்டடி பண்ணுங்கள், அதுக்கப்புறம் அதை பற்றி செஞ்சுக்கணும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 8 நிறம் கருணீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். ரிஷபராசி என்பர்களே, நிறைய உழைப்பு, உழைப்புக்கு ஏற்ற ஊதியங்கள் இருக்கும். விடாமுயற்சி நிறையா வெற்றியை கொடுங்க. சில நேரம் நல்லது கெட்டது, தோல்வி வெற்றி இது போன்ற விஷயங்கள். எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறவங்களுக்கு அருமையான அற்புதமான வாய்ப்புகள் தெரியும். இன்றைக்கி ஒருத்தர் பணம் கொடுக்குறேன்னு சொன்னால் தருவாரா தரமாட்டாரா, 50-50%, சில நேரம் தருவா சில நேரம் தரமாட்டார். ஏன்னா வரக்கூடியவர் என்ன நட்சத்திர ராசியை பொறுத்து அது மாறும்னு சொல்லுவார். திருமண காரியங்கள் கைகூடுங்க. நல்ல உழைப்புக்கேற்ற ஊதியங்கள் கிடைக்கும். மருத்துவ செலவுகள், அதே மாதிரி படிப்புக்குண்டான செலவுகள், அதே போன்று பார்த்துட்டேன்னா முக்கியமான சில தேவையான செலவுகள்லாம் இந்த தினத்தில் இருந்துகிட்ருக்கும். ஐயோ இப்படி செலவாயிடுதே செலவாயிடுதேன்னு வருத்தம், ஆனால் தேவையான செலவு தான் அது, அதனால் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பின்னாட்களில் நிறைய சம்பாதிக்கக்கூடிய யோகங்கள் உண்டு. விவசாயம் பண்ணிட்டு இருக்கிற வாழ்க்கை அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். பிராணிகள் வளர்க்குற வாழ்க்கை கவனம் என்பது தேவை. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டானதையும் விநாயகப் பெருமான் வழிபாடு, நம்பிக்கை வைத்தால் தும்பிக்கை வைத்து காப்பாற்றுவார். மிதுனராசி அன்பர்களே, மேன்மை பெய்யக்கூடிய நல்ல நாள், நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். உழைப்புக்கேற்ற ஊதியங்கள் கிடைக்குங்க. இது நடக்காது நினச்ச காரியம் நல்லபடியாக நடக்கும். நண்பர்கள் மூலமாக சில காரியத்தை சாதிக்கக்கூடிய அற்புதமான நாள். ஒரு விஷயத்தை நம்ம போகிறதுக்கு முன்னாடி இந்த காரியம் நடந்துருதுன்னு வச்சுங்களேன், அப்பப்பப்பப்பா இறைவனுடைய அனுகிரகம் தான் இத்தனை நடக்கிறது. மூத்த சகோதர சகோதரிகளுக்கு நீங்கள் செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் அனுகூலித்தரும். எஜுகேஷனல் சம்மந்தமாக யூனிவர்சிட்டியில் வேலை செஞ்சுட்டுருக்கோம், காலேஜில் வேலை செஞ்சுட்டுருக்குவாங்க, ப்ரொஃபஸராக இருந்துடும், கரஸ்பாண்டண்ட்டாக இருந்துட்டு அகாடமி வச்சுட்டு இருக்கிறவங்க, டியூஷன் சென்டர் நடத்திட்டு இருக்கிறவங்க, இசை பாட்டு கற்றுக் கொடுத்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தரக்கூடியதாக இருக்கும்.
இன்று எடுக்கக்கூடிய முடிவு நல்ல சாதனங்களை நோக்கி உங்களுடைய பிரயாணங்கள் இருக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று. நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம். கடகராசி என்பர்களே, நிறைய காரியத்தை சாதிப்பீங்க. விடாத உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். முயற்சிகர் பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சினிமா சம்பந்தமான துறைகளில் இருக்க வாழ்க்கை அனுகூல்யம் கூடி வரும். ஒன்று விட்டால் இன்னொரு காரியம் சக்ஸஸாக முடியறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. நல்ல மனிதர்களை சந்திக்கும் பொழுது அற்புதமான விஷயத்தை பற்றி பேசுவீங்க, அது உங்களுக்கு அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருக்கும். விடாத உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். நிறைய காரியம் கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். ஃபேஷன் டிசைனிங் படித்தவங்க, அதே போன்று பார்த்துட்டிங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கு புதிய வேலைவாய்ப்பு தேடுறவாளுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாள். ஒரு காரியத்தை செய்யக்கூடாதுன்னு முடிவெடுத்துட்டால் திருப்பி அதை பற்றியே சிந்திக்கக்கூடாது, பேசக்கூடாது. திருப்பி அதை பற்றியே சிந்திச்சுன்னு இருந்தோம்னா நம்ம விட்டதுக்கு பலன் இல்லாமல் போயிடும். ஆக இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7, நிறம் மஞ்சள், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சித்தர்கள் வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம். கடகராசி என்பர்களே, சிம்மராசி நேர்களே, நல்ல நல்ல காரியங்கள் நடக்கும். பாப்பா நாலஞ்சு நாளாக அந்த பிரச்சனைகள் தீர்ந்ததுன்னு மகம் பூர நட்சத்திரத்தில் இருக்கிறவா யோசிப்பா. உத்தர நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு கவனம் என்பது தேவை. ஒரு காரியத்தை சொன்னோம்னா இதனால் ஏதாவது ப்ராப்ளம் வருமா, பேசாமல் இருக்கிறது நல்லது, பேஷன்ஸ் ரொம்ப நல்லது, சரி விட்டு பிடிப்போமே அப்படின்னு பல விஷயத்தை பற்றி சிந்திப்பீங்க. யதார்த்தமாக ஏதாவது பேசிட்டோம்னா அது பெருசாக வரும். அதனால் முடிந்த வரைக்கும் அமைதியாக இருந்த அந்த காரியத்தை சாதிச்சல்னா பெரிய மாற்றங்களை கொடுக்கும். இருக்கிறதுலே தானம், பெரிய தானம் என்னென்னா நிதானம் தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிதானத்தை கடைபிடித்து ஒரு காரியங்கள் பண்ணுங்கள், நிச்சயம் லாபங்கள் கொடுக்கும். வீட்டு அருகாமையில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு போங்க. இரவு நேர பிரயாணத்தை அறவே தவிர்த்துக்கோங்க. ஒருத்தர் இல்லாத வாழை பற்றி பேசவே பேசாதீங்க. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6, நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அகஸ்தியர் வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். கன்னிராசி என்பர்களே, அனுகூல்யம் பிறக்கக்கூடிய நல்ல நாள். ஒரு காரியத்தை சாதிக்கணும் அப்படின்னு சொன்னால் நிறைய முயற்சிகள் அப்படிங்கிறது தேவை. அந்த விடாமுயற்சி தானுங்க எனக்கு வெற்றியை தரும். இன்றைக்கி நிறைய விஷயங்களில் உத்தர நட்சத்திரத்தில் இருக்கிறவா முயற்சிகள் எடுப்பேன், நல்ல பலன்கள் உண்டு. இருப்பினும் பிரயாணம் வேண்டாம். அஸ்த நட்சத்திரத்துக்கு வாழ்க்கை அனுகூல்யம், சித்திர நட்சத்திரத்திற்கு வாழ்க்கை வெற்றி. இந்த போன்ற காரியங்கள்லாம் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இது சரியா தவறா, சரியா தவறான்னு யோசித்து ஒரு காரியத்தை செயல்படுத்தக்கூட மற்றவா பண்ணிடுவா, தப்பே கிடையாது. உங்களுக்கு உன்னான டேர்ன் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். பதவி பேர் புகழ் அந்தஸ்து எதிர்பார்த்தவங்களுக்கு அனுகூல்யம் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். சில நல்ல நபர்கள் உங்களுக்கு ஆறுதல்களை சொல்லுவாங்க. இன்றைய தினத்தில் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் வாழ்க்கையில் ஒரு பெரிய அனுபவமாக இருக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6, நிறம் ரோஸ், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு, உன்னதமான பலன்களை தரும் அற்புத வழிபாடு. கன்னிராசி அன்பர்களே, துலாராசி நேர்களே, நேர்மையான சிந்தனை. ஒரு காரியத்தை செய்யும் பொழுது 10 தடவை யோசித்து அந்த விஷயத்தை செய்கிறது தப்பே கிடையாது. ஏன்னா முன்பு ஏற்பட்ட அனுபவங்கள் இப்போ ஒரு பாடமாக இருக்கும். யாரும் நினைக்காத பெரிய வெற்றிகள் உங்களுக்கு வந்து குவியும். தெய்வீக வழிபாட்டில் பூர்ணமான நம்பிக்கை இருக்குது. எடுக்கக்கூடிய வெற்றிகள் உங்களுக்கு உன்னதமாக இருந்துகிட்ருக்கும். கோபூஜை பண்ணுறது, அதே மாதிரி பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் கோயிலுக்கு போயிட்டு வர்றது, உழவார பணிகள் பண்ணுறது, கோயிலில் கும்பாபிஷேகம்னா ஏதாவது பண்ணி கொடுக்குறது, இது போன்ற நல்ல காரியங்களுக்கு உங்களால் முடிஞ்ச நல்ல விஷயங்களை எடுத்து பண்ணுவீங்க. நல்ல நல்ல முயற்சிகள் மனதில் திருப்தியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். விடாத உழைப்பு வெற்றியை தரக்கூடிய அனுகூல்யமான நாள். குழந்தைகளோட படிப்புக்கு முக்கியத்துவம், கல்யாணத்துக்கு முக்கியத்துவம், வேலைவாய்ப்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. நம்ம கஷ்டப்பட்டதெல்லாம் போதும், நம்மளோட குழந்தை கஷ்டமே படக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ள ஆழ்ந்து சிந்திச்சுருப்பீங்க. இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 9, நிறம் ராமர் பச்சை, வழிபாட்டுக்குண்டானதையும் மூகாம்பிகை வழிபாடு, நினைத்த காரியத்தை சிந்தித்தவுடன் நடத்தக்கூடிய அற்புதமான வழிபாடு இன்றைய தினம். விருச்சிகராசி என்பர்களே, சிந்தனைக்கு மேலே சிந்தனை வைத்து ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பண்ணுவீங்க. ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு முன்னாடி 1000 யோசனைகள் இருக்கும். அந்த யோசனையின் மூலமாக வெற்றி கொள்வீங்க. திடீர் பணவரவுகள் வருங்க. அரசியல் ரீதியாக இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். இத்தனை வேலையை நம்ம எடுத்து பண்ணுறோமே, நம்மளுக்கு பெயர் புகழ் கிடைக்குமா, நிச்சயமாக கிடைக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள். ஏன்னா அது இல்லாமல் நீங்கள் செய்யவே மாட்டேன். முயற்சிகள் பலன்களை கொடுக்கும். நிறைய விஷயங்களை கற்றுக்கணும், படிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். வெளிநாட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இடம் விட்டு இடம் மாறுதல் பற்றி சிந்திப்பீங்க. பாஸ்போர்ட் விசா சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் தீரும். இடம் வீடு வழக்கு சம்பந்தமான விஷயங்களும் உங்களுக்கு வெற்றி உண்டு. விருச்சிகராசி என்பவர்களுக்கு திருமண காரியங்கள் கைகூடும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5, நிறம் சிகப்பு, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு, மகாவிஷ்ணு வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம். தனுராசி அன்பர்கள், பாராட்டுதலுக்குரிய அற்புதமான நாள். நிறைய காரியங்கள்
நல்ல விஷயத்தை நோக்கி உங்களுடைய பிரயாணங்கள் இருக்கும். வயசான வாளுக்கு ஏதோ ஒண்ணா டக்குனு உடனே பண்ணுவேன். அதே சமயத்துல சோஷியல் சர்வீஸ்ல இருந்துருக்க வாளுக்கு நிறைய காரியம் பிறருக்கு ஹெல்ப் பண்ணுவேன். எந்த எதிர்பார்ப்பு இருக்காது. நம்மளுடைய கர்மாவை நம்ம செய்யக்கூடிய வேலையை சரியா செய்யணும் அப்படிங்கற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ள இருந்துருக்கு. திருமண காரியங்கள் கைகூடும். ரொம்ப நாளா தடைபட்ட காரியங்கள் நீங்க வெற்றியாகும். முக்கியஸ்தர்களை சந்திக்க கூடிய அற்புதமான நாள். எடுத்த காரியத்தை உடனே முடிக்க கூடிய விஷயங்கள்லாம் முந்தி இருந்து இப்ப அப்படி இல்ல. ஒரு காரியத்தை சொன்னாங்கனா யோசிக்கிறேன் யோசிக்கிறேன் யோசிக்கிறேங்கற யோசனைகள் இருக்கு. மார்க்கெட்டிங் சம்பந்தமான ஃபீல்ட்ல இருக்கறவா, இன்சூரன்ஸ் சம்பந்தமான வர்க் பண்ணிட்டு இருக்கறவளுக்கு புதிய காரியங்கள் வெற்றியாகும். இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் எட்டு நிறம். ஊதா வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் நரசிங்கர் வழிபாடு, விசேஷ வழிபாடு. தனுராசி என்பர்களே, மகர ராசி நேயர்களே, பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடிய நல்ல நாள். சில நேரம் காலை வேலைகளில் சில பிரச்சனைகள் இருக்கும். நீங்கள் பெயர் புகழ் சொன்னீங்க பாருங்கள் பிரச்சனை வந்துடுதுன்னு. ஒன்றும் இல்லைங்க, கொஞ்ச நேரத்தில் அது மாறிடும். நல்ல மாற்றங்களை நோக்கி இருக்கும்போது ஆயிரம் தடங்கல்கள் யதார்த்தமாக வரக்கூடியதாக இருக்கும். வயசான வாழை ரொம்ப கவனமாக பார்த்துக்கும். சில நேரம் உங்களை பாராட்டி யாராவது பேசினா ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுவில். பாராட்டி காரியத்தை சாதிக்கக்கூடிய வாய்ப்புகளும் நிறையா இருக்குது. ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு அனுபவம் நிறையா இருக்குது. அதனால் கவனம் என்பது பாராட்டுறதுலாம் எடுத்துக்கலாம். சில பேர் உங்களை தூற்றி பேசுகிறதும் போற்றி பேசுகிறது ரெண்டே எடுத்து ரெண்டே சரிசமமாக வச்சுக்கோங்க. நல்ல பலன்களை கொடுக்கும். கவிஞராக இருந்துட்டு இருக்கிறவங்க, புலவராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, பண்டிட்டாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தரக்கூடிய அற்புதமான நாள். பிஹெச்டி படிக்கணும், இதில் நிறையா தெரிஞ்சுக்கணும், நிறைய விஷயங்கள் பண்ணணும்னு வச்சுருக்கோம். நிச்சயம் அந்த காரியம் சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். விடாத உழைப்பு வெற்றியை தருங்க. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடு. கும்பராசி என்பர்களே, ஜெயம் உண்டு வெற்றி உண்டு. நிறைய நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட்டு ஒரு காரியத்தில் இப்போ முந்தியெல்லாம் நேரம் நிறையா இருந்து இப்போ நேரம் தான் பத்துறதில்ல. இந்த நேரம் நிறையா இருந்தாலும் இந்த காரியம் ஒவ்வொன்றும் பார்த்துட்டேன்னா ரொம்ப லேட்டாக அப்படிங்கிற யோசனைகள் இருக்கும். பணம் பெயர் புகழ் கிடைக்கிறதுக்கு உண்டான அற்புதமான உயர் பதவிகள் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும். வீட்டில் கல்யாண காரியத்தை பற்றி பேசுவேன், நல்ல செய்திகள். நிச்சயதார்த்தம் சீமந்தம் போன்ற நல்ல விஷயத்தை பற்றி பேசுவீங்க, அனுகூல்யமாக இருக்கும். ஆஞ்சநேயர் வழிபாடு, அதே மாதிரி குரு வழிபாடு, இந்த மாதிரி வழிபாடுகளுக்கு உண்டான முக்கியத்துவத்தை நீங்கள் காதில் கேட்பீங்க. இன்றைய தினத்தில் கோயிலை பற்றிய சிறப்புகள்லாம் கேட்பீங்க, ஜோதிடத்தை பற்றிய சிறப்புகள்லாம் கேட்பீங்க. பப்பா 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 எவ்வளோ நம்மளுடைய பெரியவங்க பண்ணியிருக்காங்கங்கிற சந்தோஷம் உங்களுக்குள்ளே இருக்கும். இன்றைய தினம் கும்பராசி என்பவர்களுக்கு மேல் படிப்புக்கு உண்டான வாய்ப்புகள் கூடி வரும். முக்கியஸ்தர்களோட சந்திப்பு மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்பது நிறம் கருநீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம். மீனராசி என்பர்களே, ஒவ்வொரு காரியத்தையும் ரொம்ப சாந்தமாக நிதானமாக யோசித்து பார்த்து செயல்படக்கூடிய நல்ல நாள். உதாரண காரியங்களை நினைச்சு உங்களுடைய முயற்சிகள் இருக்கும், நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். தெய்வீக வழிபாடு என்றைக்குமே உங்களுக்கு துணை நிற்கும். சரி, பேசி என்னத்தை சாதிச்சோம், அமைதியாக இருந்து பல காரியத்தை சாதிப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே கூடி வரக்கூடியதாக இருக்கும். எடுத்த வேலையை உன்னதமான செயல்கள் மூலமாக செய்வீங்க. ஒரு காரியத்தின் மூலமாக சம்பாத்தியத்தை பற்றி சிந்திப்பீங்க. உங்களுக்கு பண வரவுகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். அரசியல் ரீதியாக இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் எடுத்த காரியத்தை யோசித்து செயல்பட்டு அதன் மூலமாக அனுகூல்யம் பெறுவீங்க. வேலை வாய்ப்பு தேடுறவாளுக்கு நல்ல வேலை வாய்ப்பு உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஆறு நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு, திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம். பனிரெண்டு ராசிக்குண்டான பலாபலன்கள் பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது. நிறையா எக்ஸாம்ஸ் எல்லாம் இருந்துருக்கு. சில பேர் பார்த்துட்டிங்கன்னா குழந்தைகள் முதல் பெரியவங்க வரைக்கும் நிறைய இன்னைக்கு எக்ஸாம்ஸ் வந்து இருந்துருக்கு. படிக்கணும் 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 சார், படிப்பு தான் சார் ரொம்ப முக்கியம். குழந்தைகள் படிக்கிறத விட பெரியவங்க படிக்கிறது தான் ஜாஸ்தி. குழந்தைகளுக்கு எக்ஸாம்னால் பெரியவங்க வந்து சுஜு எக்ஸாம் இப்படி சொல்கிறவா அம்மா அப்பா நிறையா பேர் இருப்பான். அவள் ரிசல்ட் வர்றதுக்குள்ளே இவங்களுக்கு பதற்றம். ஏன்னா படிப்பு தான் நம்மளுடைய முதுகெலும்பு இல்லையா. அப்போது யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு இருக்கிறவங்க, ஆடிட்டிங்காக படிச்சுட்டு இருக்கவங்க, ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிச்சுட்டு இருக்கவங்க, பேங்க் எக்ஸாமினேஷன் எழுதுறவங்க, இந்த மாதிரி நிறைய படிப்பு, இந்த படிப்பில் வெற்றிகள் கிடைக்கணும். படிப்பில் நல்ல படிப்பாக இருக்கும். அந்த படித்து ஞாபக சக்தியை கொடுக்கணும். இதுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வந்து சரஸ்வதி அம்பாளுடைய படம் வீட்டில் வச்சுருக்கோம். அப்படி இல்லை பரவாயில்ல, வீட்டில் சுவாமி படம் இருக்கும், அதில் பிள்ளையார் படம் வச்சுருக்கோம்.
பிள்ளையார் படம் வச்சிருந்தார். வித்யா கணபதியாக மனசில் வேண்டிக்கணும். அப்படியே சரஸ்வதி அம்பாளுடைய பிறந்ததுன்னா அம்பாளை மனசில் வேண்டிக்கணும். ஹயக்ரீவரை மனசில் வேண்டிக்கணும். பால் லேசாக காய்ச்சி அதில் கரும்பு சர்க்கரையை போட்டு பழ வகைகள் இருந்தால் அந்த பழ வகைகளை வெட்டி போட்டு ஞானஸ்வரூபின்யே நமக, ஞானஸ்வரூபின்யே நமக, புஸ்தகவாகின்யே நமக, புஸ்தகவாகின்யே நமக, ஞானஸ்வரூபின்யே நமக, புஸ்தகவாகின்யே அப்படின்னு நல்லா பிரார்த்தனை பண்ணி அதுலேயும் தேன் விட்டு நைவேத்தியம் பண்ணால் ரொம்ப விசேஷம். அப்படி சுவாமிக்கு புஷ்பங்கள்னாலையும் மஞ்சள்னாலையும் குங்குமத்தினாலையும் அர்ச்சனை செய்து அதை நைவேத்தியம் ஊதுபத்தி சாம்பிராணி காண்பித்து நைவேத்தியம் பண்ணி சுவாமிக்கு சாத்தி அந்த நைவேத்தியம் பண்ணதை குழந்தைகளுக்கு யாருக்காக சங்கல்பம் செய்கிறோம், சங்கல்பம் பண்ணணும். இந்த பேர் இந்த நட்சத்திரம், பகவானே ஞாபக சக்தியை கொடு, ஸ்ரத்தையை கொடு, ஞானத்தை கொடு, அந்த அருளை எனக்கு பூர்ணமாக கொடுன்னு மனசார வேண்டிக்கணும். அப்படி வேண்டி சுவாமிக்கு நைவேத்தியம் செய்து அந்த நைவேத்திய பிரசாதத்தை கிழக்கோ வடக்கோ பார்த்து நின்று சுவாமியை வேண்டின்னு சாப்பிட்டோம், ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கும். சார் இதில் என்ன, இதில் ரகசியம், நீங்கள் காலையில் திருத்தணி பழனி பிரசித்தி பெற்ற ஆலயங்களில் போனேன்னா சுவாமியினுடைய பிரசாதம் சந்தனம் கொடுப்பா, இந்த சந்தனத்தை நெற்றியில் எடுக்க வேண்டாம் சாப்பிடுங்கன்னு சொல்லுவா. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், இரவு முழுக்க சுவாமியினுடைய மார்பில் வச்சது அந்த விக்கிரகத்தினுடைய பூர்ணமான பலன்கள் பூரா அந்த சந்தனத்தில் இருக்கும். அதை உட்கொள்ளும் பொழுது அந்த பிரசாதம் நம்மளுக்குள்ளே போகும் பொழுது பேராற்றல் பெருமாற்றங்கள் கிடைக்கும் இல்லையா. நம்ம விபூதி பிரசாதத்தை அந்த காலத்தில் இப்படி வைக்கும்போது வச்சுட்டு நம்ம வாயில் போடுவோம், நம்ம பார்த்துருப்போம். அவ்வளவு விசேஷங்கள் கொண்ட இந்த நைவேத்தியம், இந்த நைவேத்தியத்தை நம்ம உட்கொள்ளும் பொழுது நம்மளுக்குள்ள பெரிய மாற்றங்கள் நிகழக்கூடியதாக இருக்கும். அந்த காலத்தில் ஏதேனும் உபாதைகள் இருந்தால் உடனே ஒரு நைவேத்தியம் பண்ணி அதை சாப்பிட சொல்லுவோம். ஏன்னா பிரசாதங்களுக்கு அவ்வளவு சக்தி உண்டுங்க. இன்றைய தினத்தில் சரஸ்வதி அம்பாளுடைய பூர்ணமான கடாட்சம் கிடைக்கிறதுக்கு, கடாட்சம் கிடைக்கிறதுக்கு, ஹயக்ரீவருடைய பூர்ணமான அனுகிரகம் கிடைக்கிறதுக்கு, பரீட்சையில் நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கிறதுக்கு, ஞாபக சக்தியை கிடைக்கிறதுக்கு, ஸ்ரத்தையாக உட்கார்ந்து படிக்கிறதுக்காக ரொம்ப அற்புதமான ஆன்மீக தகவல் தாந்திரீக பிராயச்சித்தை நம்ம சொல்லியிருக்கோம். சரஸ்வதி நமஸ்துபியம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்தத் பவதுமே ஞானானந்தமயம் தேவம் நிர்மலம் ஸ்படிகாக்கிருதம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவ முபாஸ்மே. இப்படி சுவாமியை வேண்டி பிரார்த்தனை பண்ணிட்டு இன்றைய தினத்துக்கு உண்டான நிகழ்ச்சி ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷகலாரத்னம் ஹரேஷர். வேல் 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 முருகா, வெற்றிவேல் முருகனுக்கரகரோகர. நன்றி.